திருப்பாவை பாசுரம் 12. கனைத்தெல்லாம் கற்றர்மை கன்று கிறங்கி நினைத்து முளை வழிய நின்று பால் சோர நனைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனைத்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கூமானை சற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தே லோரம்பாவாய். இன்னைக்கு ராமர் பட்டாபிஷேகத்தோட விளக்கு வச்சிருக்கிறோம். இதுல 10 தலர் ராவணனையும் காட்டியிருக்கிறோம். இந்த ராவணன் சிலையில ஒரு விசேஷமும் உண்டு. இது 10 தலையோட இருக்கக்கூடிய ராவணன். இத பின்னாடி நாம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா மண்டோதரி படுத்திருப்பா. ராமர் அப்படின்னாலே வெறுமனே ராமர் மட்டும் நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். ராமர் அப்படின்னாலே ராமர், லக்ஷ்மணன், சீதை, ஹனுமான், இதுதான் நம்ம ராம் பரிவார்னு சொல்றோம். அந்த ராம் பரிவார அழகா வச்சு அது முன்னாடி எல்லாம் விளக்கேத்தி இருக்கிறோம். அதுதான் இன்னைக்குள்ள அலங்காரம். 11வது பாசுரத்துல ஆண்டாள் கொஞ்சி கூப்பிட்டா, அவ்வளோ நீ இவ்வளோ அழகா இருக்கியே, இப்படி தூங்குறியே நியாயமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழிய கொஞ்சி கூப்பிடுறா. இந்த 12வது பாசுரத்துல ராமபிரானோட பெருமைய சொல்றா. இரக்கத்துக்கு பேர் போனவன் ராமன், அவ்வளவு நல்லவன், எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப இனிமையான ராமன். ராமன் அவ்வளவு புகழ்வாங்க. ஆனா அப்படிப்பட்ட ராமனுக்கே ஒருத்தர் மேல ரொம்பவே கோபம் வந்து அவனை கொல்லவே செஞ்சாரு. எதுக்காக அப்படின்னா, சீத்தைய கடத்திட்டு போனா அப்படின்றதுக்காக இலங்கை மன்னனான ராவணன அவர் கொல்றாரு. அவருடைய பெருமைய நாம பாட வேண்டாமா, நீ இப்படி தூங்குறியேன்னு திரும்பவும் கேக்குறாங்க. அவங்க சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, காலை வேளை எரும மாடு, இந்த ஆண்டாள் பாசுரத்துலதான் நிறைய இடத்துல எருமைகளை பத்தியும் பாடுறா. நம்ம எப்போதுமே பசு பசுன்னு பசுவை மட்டுமே உயர்த்தி பாடிட்டு இருப்போம். இது ஆயர்பாடி அப்படிங்கிறதுனால அங்க எருமைகளும் நிறைய இருக்கு அப்படின்றதையும் இந்த பாசுரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பா. என்ன அப்படின்னா, காலை நேரம் அது அப்படியே நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். விடிய காலம் இவ்வளோ நேரமா நின்று எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம், ஒன்னொன்னா சொல்லி கூப்பிட்டு பாக்குறோம், எந்திரிக்கல. அந்த நேரம் என்ன ஆகுதுன்னா, மாடெல்லாம் பால் கறக்குற நேரம். அது பசியோட இருக்கக்கூடிய தன்னுடைய குட்டிய நினைச்சிட்டு என்னன்னு பண்ணுதான், அது குட்டி ஐயோ பசியோட இருக்குமே அப்படின்னு அந்த எரும மாடு நினைச்ச உடனேயே அதோட மடியில இருந்து பால் சுரக்குதான். இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடத்துலதான் அந்த எரும மாடும் அந்த பாலை அதுவா சுரந்துட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கான். அதனால என்னாச்சு அப்படின்னா, அந்த வீடு அந்த வாசல் முழுக்க வந்து சேராயிடுச்சான். மேல தலை மேல குளிர்ந்த பனி விழுந்துட்டு இருக்கு, காலு கீழே அந்த குளிர்ச்சியான பால் இருக்கு. நாங்க இப்படி அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு கம்பு பிடிச்சி தொங்கிக்கிட்டு உன்னை கத்திக்கிட்டு இருக்கிறோம், நீ எந்திரிக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு கேக்குறா ஆண்டாள். அவ்வளவு பால் சொரியக்கூடிய அந்த எருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் உங்க அண்ணன், நீயும் எரும மாதிரி தூங்குறியே, நற்செல்வன் தங்காய், அதுவே ஒரு பெரிய செல்வம் தான். ஊர் பக்கம் எல்லாம் காலையில எழுந்த உடனேயே மாட்டுத் தொழுவத்தை சுத்தம் செய்யதான் போவாங்க. ஏன்னா காலையில அந்த சாணிய கையில எடுக்கிறது அவ்வளவு நல்லதுன்னு எங்க அப்பா கூட சொல்லுவாரு. எங்க வீட்லயுமே நான் கல்யாணம் ஆகி வர்ற வரைக்கும் ஒரு 10 மாடாவது இருந்தது. அவர் திட்டுறதே என்ன திட்டுவாருன்னா, அந்த காலையில எந்திரிச்சு அந்த தொழுவத்துக்கு போலேன்னா அப்புறம் நீங்க எல்லாம் என்ன பொம்பளை பிள்ளைங்க, அப்புறம் எப்படிமா நம்ம வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு கத்துவாரு. அந்த மாதிரி அந்த சாணிய எடுக்கிறது அப்படிங்கறதே வந்து ஒரு நல்ல செயல், ஒரு லட்சுமிகரமான செயல் அப்படின்னு நம்பின காலம். இவ்வளோ மாடுகளுக்கு உங்க அண்ணன் தான் சொந்தக்காரன், அவனோட தங்கச்சி நீ இப்படி தூங்குறியே அப்படின்னு கேக்குறா அண்ணா. இவ்வளவு செல்வ வளத்தோட இருந்திருக்கு அந்த ஊரு. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் ஒருத்தர் நீ ஒருத்தி தானே, நீ வர வேண்டாம், நீ தூங்கு அப்படின்னு விட்டுட்டு போக எங்களுக்கு மனசே இல்லை. திரும்ப திரும்ப ஆண்டாள் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து கும்பிடலாம், எல்லாரும் சேர்ந்து கும்பிடலாம் அப்படின்றதான் வந்து ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆண்டால் குறிப்பிட்டு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால நீ எழுந்து வந்தாலே ஆச்சு, நீ வர்ற வரைக்கும் நாங்க இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறோம்,
ஒரு கம்பை பிடிச்சு தொங்கி கத்திக்கிட்டு இருக்கிறோம் கதவை தர அப்படின்னு திரும்பவும் அந்த தோழியை அழைக்கிறான். என்ன அழகான வார்த்தைகள். அந்த பாட்டை கேட்கும் போதே அவ்வளோ இனிமையாகவும் இருக்கு. அதை அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அதுவும் இந்த மார்கழி மாச குளிர்ல நம்ம யோசிச்சு பார்ப்போமே, கீழே ஃபுல்லா பால் கிடக்குது, நம்ம தலையில நல்லா பனி கொட்டிட்டு இருக்கு. அந்த குளிர் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், ஐயோ போன்ட்டு விட்டுட்டு போவோம். அப்படியும் விடாம அங்க நின்று அந்த தோழியை அழைச்சிட்டு இருக்கிறா. அவ தோழியை மட்டும் அழைக்கல, நம்மளையும் சேர்த்துதான் அழைச்சிட்டு இருக்கா. நாமளும் ஒவ்வொரு நாளும் பெருமாளுடைய புகழை பாடுவோம். மீண்டும் நாளை காலை பாசுரம் 13 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.